ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு பொங்கல். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 400 கிராம் கடலைப்பருப்பு, அரை மூடி தேங்காய் துருவினது, 1 கப் சுகர். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ வரும். ஏன்னா நம்மளுக்கு 400 கிராம் பருப்புக்கு 1/4 கிலோ போதும். 3 ஏலக்காய், 2 ஸ்பூனு திராட்சை, 2 ஸ்பூனு முந்திரி பருப்பு. இது கூட நம்ம நெய். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு தண்ணி ஊற்றி 2 சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பவுடர், சாரி, இந்த கடலை போடலாம். இந்த பருப்பு நல்லா வேகணும். வேகட்டும், மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுருக்கோம். கடாயில் நம்ம மிக்சியில் 1-2 அடிச்சு விட்டுலாம், இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு சுகர் சேர்த்திடலாம். அடுத்ததான் தேங்காய் துருவின தேங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்மளுக்கு சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தட்டி வச்ச ஏலக்காயை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா அப்படியே கிடஞ்சிடலாம். பருப்பு மத்து போட்டு நல்லா கிடஞ்சிடலாம். மிக்சியில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுறலாம். நெய் நல்லா காயட்டும். இப்போது நெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் முந்திரியை சேர்த்திடலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். இதுக்கு அடுத்தது கொஞ்சமாக திராட்சையை சேர்த்திடலாம். இப்போ இதை என்னென்ன அந்த பருப்பில் போட்டுடலாம். இப்போ இந்த பருப்பில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கடலைப்பருப்பு பொங்கல். இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ சூப்பராக இருக்கும் நம்மளோட சூப்பரான பொங்கல். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஸ்டாப் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு நம்மளோட கடலைப்பருப்பு பொங்கல். எல்லாம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு இதை செஞ்சோம். எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.